கிடைத்தன. எங்கும் பிரச்சனை, எதற்கும் நெருக்கடி. சார் நினைப்போர் சார், சாராமல் எதிர்ப்பவர்களோ பலர். இவர்களுக்கு இடையில் இப்போ மிகச்சிறமையர். இவர்கள் முறையே நர அசுரர் சுரர் என்று அழைக்கப்படுபவர். இம்மூரும் அமைதியோடு வாழ வேலெடுத்து வேண்டனாக, சத்துவர்கள குருநாதனாக, சமத்துவளிக்கும் சாமிநாதனாக, அன்பர்களிலேயே ஒருவனாக, உரிமயமாக மூலப்பள்ளையை வழங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாக அருள்மாளிப்பதற்காக ஓங்கிய மலையின் உச்சியில் சிலையாக நின்று சிரமம் தாங்கி சிறனாக காட்சி எடுத்து வருகிறோம். இருளடைந்த இடத்திற்கு தான் விளக்கு தேவை, பாடிய பயிருக்கு தான் மலை அத்தியாவசியம், குரலுக்கு வழிகாட்டி வேண்டும், நொண்டிக்கு மூடுகள் வேண்டும். அசுரர்கள் ஒரு சிலை மட்டும் வகிக்கவில்லை, மனித சமுதாயத்தை அழிக்க நீங்கள் தேவரத்தையே ஒழிக்க முற்பட்டனர். அக்கிரமக்காரர்கள் திரும்பி ஆரம்பிக்க வைக்க பணியிடங்கரங்களோட ஆரம்புகளானே அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சத பண்ண பொம்மை என்னும் சராச்சர மந்திர மகிழ்வன் ஞானபடுகிறானே. ஒழுக்கம் கட்டுப்பாடு நேர்மை என்ற கருப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் கலையரசு காலனார் காலம் வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யானை ஒரு பெண்ணை மணி யோசி ஒரு முன்னே என்றாலும் மச்சம் கூர்மம் வராகம் பாபம் நரசிங்கம் பலராமன் பரசுராமன் ராமன் கிருஷ்ணா கல்கி என்று தசாவதார கதாநாயகம் விளங்கிக் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாள் தானாக முளைத்து தனிலிங்க பெருமாள் ஆக கோபியர் கொஞ்சம் ரமணா
பகுதி ஐவேல் அரசி ஞானகர்ணே நவலத்தகுமோ யான கைவள்ளி விலகி ஒரு தாகி நிலை நின்றது தன்பரமே வரவேண்டும் 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 நாரது குருமே வருக கலாத்தா உலகத்தில் வாழ்விக்கக்கூடிய உத்தமரை வருக தத்துவமே வருக இசைமதி வருக 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 மலர்களிலே பல நிறம் கண்ணே அதை மட்டும் பாரு அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு பார்க்காத
முறையா முறையா முறையா
என்ன காரணமே பச்சையர் கட்டாத உயிரா என்ன காரணமா சீவன்
விளையாட்டுகளை கழகத்தில் நடத்துகிறேன்.